அனைவருக்கும் வணக்கம். காசி யாத்திரை. காசி யாத்திரையில் காசியினுடைய மகிமைகளையும் கங்கையினுடைய வரலாறையும் பற்றி சென்ற பதிப்பில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த காசி யாத்திரையில் காசிக்கு அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய திருத்தலம் கயா திருத்தலம். பல்குனி நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த கயா திருத்தலம். பித்ருக்களின் நலன்களை கருதியே பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த கயா திருத்தலம். உலகத்திலேயே பித்ருக்களுக்கு சடங்குகளை செய்ய சிறந்த திருத்தலம் கயா திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த கயா திருத்தலம்? இந்த கயா திருத்தலத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. வாயு புராணத்தில் இதை பற்றிய ஒரு வரலாறு உண்டு. கயா என்ற பெயர் எப்படி வந்தது, அதனுடைய மகத்துவம் என்ன என்பது அந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சமயம் கயாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். மிகுந்த மகாவிஷ்ணுவோட பக்தன் அவன். அவன் ஒரு சமயம் தீவிரமாக மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான். அவனுடைய தவத்தைக் கண்டு ஆனந்தப்பட்டு மகாவிஷ்ணு அவன் முன் தோன்றினார். வேண்டிய வரத்தை கேட்குமாறு சொன்னார். அப்போது இந்த கயாசுரன் கேட்ட வரம், நதிகள், மந்திரங்கள், தேவர்கள், ரிஷிகள் இவர்கள் எல்லாவற்றையும் விட நான் புனிதமானவனாக ஆக வேண்டும் அப்படின்னு முதல் வரத்தை கேட்டான். ரெண்டாவது வரம், இதையும் தாண்டி என்னை வந்து தொடுபவர்களும் அந்த புண்ணியம் போய் சேர வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். மகாவிஷ்ணு அவன் கேட்ட வரத்தை அருளி மறைந்தார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் அந்த கயாசுரனை வந்து தொட்டு தொட்டு அவர்கள் பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணியம் அடைந்து விட்டார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் யமலோகமே காலியாகிவிட்டுதான். அப்போ யமலோகத்தில் பாவம் செய்தவர்களெல்லாம் வந்து அங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டும். நரக வேதனை என்னால் என்ன என்று அவர்கள் உணர வேண்டும் இல்லையா, அதுதான் பகவானுடைய விதி. அது அங்கே நடக்கவில்லை. இதோட அதிகமாக பாவங்களை செய்த ஆரம்பித்தார்கள். ஏன்னா எவ்வளவு பாவம் செய்தாலும் கயாசுரனை போய் தொட்டுவிட்டால் அந்த பாவங்கள் போய்விடும். இந்த நிலைமையை மோசமாக கொண்டிருந்ததினால் யமதர்மரும் பிரம்மரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாராம், கவலை வேண்டாம், இதற்கு ஒரு வழியை நான் வகுக்கிறேன் என்று நேரடியாக அந்த கயாசுரனை போய் சந்திக்கிறார். உலக நன்மைக்காக நான் ஒரு யாகம் செய்யப்போகிறேன், அதற்கு நீ உன் உடலை தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தன் இல்லையா, உடனே சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா அசுரர்களையும் சில நல்லவங்க இருக்க தான் செய்வாங்க. ராவணனுடைய சகோதரன் விபீஷ்ணன் இல்லையா, இரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன் இல்லையா, ஆக அசுரர்கள் கூட்டத்திலையும் சில நல்லவர்கள் இருந்து செய்வார்கள். இவன் அது மாதிரி உடல் தானம் செய்ய முழுமையாக சம்மதித்து விட்டான். யாகம் நடத்தப்பட்டது. மூ உலகில் இருந்தும் அத்தனை பேரும் வந்து அந்த யாகத்தில் கலந்து கொண்டார்கள். அவனை படுக்க வைத்து அவன் மேல் யாகம் நடந்தது. யாகம் நடந்து முடிகிற தருவாய் அப்போது அவனுடைய அந்த தலை மொத்தம் ஆடிண்டே இருந்ததான். யார் யாரோ வந்து அவன் தலையை நிறுத்தி பார்த்தார்கள், நிற்கவில்லை. அப்போ இறுதியாக மகாவிஷ்ணு அவர் தன்னுடைய கதையை எடுத்து அவன் அடித்து அவன் தலையை நிறுத்தினாரான். பின்னர் அவர் என்ன செய்தார், தன்னுடைய காலை எடுத்து அவனுடைய நெஞ்சின் மேல் மார்மேல் வைத்து பூமி கடியில் தள்ளுவதற்காக ஒரு அழுத்த அழுத்தினாராம். அந்த சமயத்தில் உன்னுடைய இறுதி ஆசை என்ன என்று கயாசுரனிடம் கேட்கப்பட்டது. அப்போது அவன் வேண்டிய அந்த வேண்டுதல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த உலகம் இருக்கும் வரையிலும் அத்துணை தெய்வங்களும் அருவமாகவோ உருவமாகவோ என்னுள்ளேயே இங்கேயே இருக்க வேண்டும். இது முதலாம் வேண்டினது. ரெண்டாவது, இந்த பல்குனி நதிக்கரையை ஒட்டியுள்ள இந்த ஊர் என்னுடைய பெயரை கொண்டு விளங்க வேண்டும், கயா என்று விளங்க வேண்டும் அப்படின்னு வேண்டினான். ரெண்டாவது, மூணாவது முக்கியமான வேண்டுதல் இதுதான், இங்கு வந்து இந்த ஊரில் பிண்டதானம் செய்பவர்களுடைய பித்ருக்கள் எல்லாம் புண்ணியம் அடைந்து சொர்க்கலோகம் செல்ல வேண்டும். இங்கு வந்து பிண்டதானம் செய்பவர்களை எந்த விதமான பாவமும் தழுவக்கூடாது அப்படின்னு அவன் வேண்டின்றான். இதை கேட்ட மகாவிஷ்ணுவும் பிரம்மரும்
இவனுடைய கருணை உள்ளத்தை கண்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார்களாம். அப்போது பிரம்மர் சொன்னார், அங்கு வந்து கலந்து கொண்ட அந்த பிராமணர்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்கி இங்கு சிரார்த்தமும் சடங்கும் செய்ய வருபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு திருப்தி கூறி அவர்கள் கொடுக்கும் சன்மானத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கேயே நீங்கள் தங்கிவிட வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பித்தார். யார்? பிரம்மதேவர் ஆணை பிறப்பித்தார். இதுதான் கயா திருத்தலம் உருவான கதை, பகவான் சிருஷ்டித்த இந்த பூமி. இந்த மகாவிஷ்ணு அந்த கயாசுரனின் நெஞ்சில் மேல் காலை பதித்த இடம்தான் மகாவிஷ்ணு ஆலயமாக உருவாக்கப்பட்டது. அந்த மகாவிஷ்ணு பாதம் கருங்கல்லினால் ஆனது. அதில் வந்து பல குறியீடுகள் இருக்கும். குறிப்பாக மகாவிஷ்ணுவோடைய அத்துணை ஆயுதங்களும் அதில் குறியீடுகளாக இருக்கும். அந்த பாதத்தை சுற்றி, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பாத்திரம் போல வடிவமைக்கப்பட்டு கட்டுமான பணி செய்யப்பட்டிருக்கும். ஆக வரும் யாத்ரிகர்கள் பல்குனி நதிக்கரையில் சங்கல்பம் செய்து அங்கே பிண்டதானம் செய்து இந்த விஷ்ணு பாதத்திலும் பிண்டதானம் செய்வார்கள். இதுதான் நடைமுறையாக வந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த கயா தலத்திற்கு யுகம் யுகமாக பலரும் வந்து சென்றிருக்கிறார்களாம். அப்படி பத்ம புராணத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாயண காலத்தில் ராமர் கூட இங்கே வந்து தசரத சக்கரவர்த்திக்கு சடங்குகளை செய்ததாக அந்த குறிப்பு சொல்கிறது. அந்த சமயத்திலும் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததாம். ஸ்ரீராமர் சீதாதேவியருடனும் லக்ஷ்மணருடனும் கயாவிற்கு வருகிறார். வந்து அங்கே சடங்குகளை செய்ய வேண்டும். அப்போ அவர் என்ன பண்ணுறாராம், சீதாதேவி அந்த பல்குனி நதிக்கரையில் நிற்க வச்சுட்டு, ஊருக்குள் சென்று நாங்கள் சடங்குகளுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கி வருகிறோம், மேலும் பல்குனி நதிக்கரை நீராடி விட்டு வருகிறோம், நீ அதுவரை இங்கேயே காத்திரு என்று சீதாதேவியை அங்கே நிறுத்திவிட்டு இருவரும் ஊருக்குள் சென்றார்கள். அப்போ சீதாதேவி தனியாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தசரதன் வந்து சீதாதேவி முன்னாடி தோன்றினாராம். எனக்கு பிண்டதானம் கொடு என்று அவர் கேட்டாராம். அப்போது சீதாதேவி சொன்னாங்களாம், உங்கள் புத்திரர்கள் இப்போ தான் ஊருக்குள் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் வந்து உங்களுக்கு பிண்டதானம் செய்வார்கள், அதுவரை நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஆனால் தசரத சக்கரவர்த்தி, காத்திருக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, அதனால் எனக்கு உடனடியாக நீ பிண்டதானம் தா என்று அவர் கேட்கவே சீதாதேவி வேறு வழி இல்லாமல் அந்த நதிக்கரையில் இருந்த மண்ணை எடுத்து ஒரு உருண்டையாக பிடித்து அவருக்கு பிண்டதானம் அளித்தார்கள். அதை வாங்கி கொண்டு அவர் மறைந்து விட்டார். பின்னர் ஸ்ரீராமன் வந்தார். வந்தவுடன் சடங்குகளை எல்லாம் செய்தார். பிண்டதானம் அவர் அங்கே நதிக்கரையில் செய்தார். புராண காலங்களிலெல்லாம் பிண்டதானம் கொடுக்கும்பொழுது பித்ருக்களை நேரடியாக வந்து வாங்கி கொண்டு மறைவார்கள் என்பது ஐதீகம். ஆனால் தசரதர் வரவில்லை. அப்போது சீதாதேவி சொன்னார்களாம், நடந்தவற்றை எடுத்து உரைத்தார்கள். இது மாதிரி நீங்கள் இல்லாத சமயத்தில் அவர் வந்தார், என்னிடத்தில் பிண்டதானம் கேட்டார், நான் மண்ணை எடுத்து பிண்டமாக தந்தேன், அதனால் தான் அவர் இப்போது வரவில்லை போல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொன்னாராம். ஆனால் ராமபிரான் அதை நம்ப தயாராக இல்லை. அப்போது சீதாதேவி என்ன செஞ்சாங்களாம், அங்கு இருந்த 5 சாட்சிகளை தனக்கு துணையாக அழைத்தார்கள். அந்த 5 சாட்சிகள், அங்கு ஒரு பிராமணர் இருந்தார், அங்கு ஒரு பசுமாடு இருந்தது, அங்கு ஒரு துளசி மாடு செடி இருந்தது, பல்குனி நதி இருந்தது, அங்கு அக்ஷயவட மரம் இருந்தது. இந்த 5 சீதாதேவி சாட்சிக்கு அழைத்தார்கள். ஆனால் அக்ஷயவட மரத்தை தவிர மீத்த 4 சாட்சிகளும் முன்வரவில்லை. அவர்கள் நமக்கேன் வம்பு என்று பயந்து சாட்சி சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டார்களாம். இதனால் சீதாதேவிக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. அமைதியே உருவான சீதாதேவிக்கு கோபம் வந்து இந்த 4 சபித்து விட்டார்கள். அந்த பிராமணர், இனி நீ சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் இருப்பாய், அன்னன்றைய உணவிற்கு அன்றன்று நீ சம்பாதித்தால்தான் சாப்பிட முடியும், அன்றன்றே அது காலியாகிவிடும், மறுநாள் வேண்டுமென்றால் நீ மறுபடியும் சம்பாதிக்க வேண்டும் என்று சாபம் அளித்தார். அந்த பசுமாடு, இனி உன்னை யாரும் முன்னின்று வணங்க மாட்டார்கள் என்று சாபம் அளித்தார். 3 அந்த துளசி மாடு செடி, இனி நீ கயாவில் விளையவே மாட்டாய், துளசியை கொண்டு இந்த ஊரில் பூஜை செய்ய வேண்டுமென்றால் வெளியூரில் இருந்துதான் துளசி செடி எடுத்து வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். 4 அந்த பல்குனி நதி, நீயும் எனக்கு சாட்சி சொல்ல வரவில்லை, ஏமாற்றி விட்டாய், அதனால் நீ இனிமேல்
தரையா மட்டமாக தான் இருப்பாய், நீ இனி பெருக்கெடுத்து ஓடமாட்டாய், வருஷத்தில் 15 நாட்கள் மட்டும் நீ ஆறாக ஓடுவாய், மற்ற நாட்கள் எல்லாம் வறண்டு தரையோடு தரையாக இருப்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார்கள். சாட்சிக்கு வந்து உண்மையை சொன்ன அந்த அக்ஷயவட மரம் அதை மட்டும் ஆசீர்வாதம் செய்து இனி வரும் யாத்ரிகர்கள் அக்ஷயவட மரத்திலும் பிண்டதானம் செய்வார்கள், நீ விருட்சமாக நிலையாக நிரந்தரமாக இருப்பாய் என்று ஆசீர்வாதம் செய்தார்களாம். இதுதான் அந்த இராமாயண காலத்தில் ஏற்பட்ட சீதாதேவிக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆகையினால் யாத்ரிகர்கள் இந்த கயா திருத்தலத்தில் வந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்றால், கயா அந்த திருத்தலத்தில் முதலில் பல்குனி நதிக்கரையில் முழுகி எழுந்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். கயா அந்த புனித திருத்தலம் அங்கு சிராதம் செய்ய வேண்டும். 3 சிராதங்களை செய்ய வேண்டும். 1, பல்குனி நதிக்கரையில் சிராதம் செய்து பல்குனி நதிக்கரையில் பிண்டதானம் செய்ய வேண்டும். விஷ்ணு பாத சிராதம் செய்து விஷ்ணு பாதத்திற்கு பிண்டம் போட வேண்டும். 3வதாக அக்ஷயவட சிராதம் செய்து அக்ஷயவடத்துக்கு சென்று பிண்டம் போட வேண்டும். இந்த மற்ற 2 இடங்களை தவிர இறுதியாக இந்த அக்ஷயவட மரத்தடியில் செய்யும் பிண்டதானத்தில் நம்முடைய பித்ருக்கள் முன்னோர்களை தவிர நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்காகவும் நாம் பிண்டம் போடலாம் என்பது ஐதீகம். அப்படி இந்த சடங்குகளையெல்லாம் முடித்த உடனே அங்கே அந்த அந்தனர் திருப்தி சொல்வார்கள், நீங்கள் சிரத்தையாக எல்லா சடங்குகளையும் செய்தீர்கள், திருப்திகரமாக இருந்தது, நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் என்று அவர்கள் வாழ்த்துவார்களாம். அப்படி அவர்கள் வாழ்த்தும்படியாக அங்கே சிரத்தையாக சிரார்த்தத்தை பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த சடங்குகளை எல்லாம் முடித்த பிறகு அந்த தம்பதியினர் கணவர் மனைவி இருவரும் அங்கு ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ள வேண்டும். இனிமேல் என்னுடைய வாழ்வில் காம கோப லோபங்களை எல்லாம் நாம் விலக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு தீர்மானம் செஞ்சுக்கணும். இப்போ காசி யாத்திரைக்கு சென்று வந்தீர்களே, என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கேட்கறது பொதுவான வழக்கம். அப்போ காசி யாத்திரைக்கு போய் என்னத்தை விட்டுட்டு வரணும்? காசி யாத்திரைக்கு சென்று உங்களுடைய கோபங்களை கைவிட வேண்டும், ஆசைகளை கைவிட வேண்டும், வெறுப்பு உணர்ச்சிகளை கைவிட வேண்டும். காசி யாத்திரைக்கு செல்வதன் நோக்கமே தீய குணங்களை எல்லாம் கைவிட்டு பாவங்களை செய்யாமல் இருக்கத்தான் காசி யாத்திரை மேற்கொள்கிறோம். இந்த காசி யாத்திரைக்கு செல்வதற்கு முன் ஒரு மனிதனுடைய மனநிலை வேறாக இருக்க வேண்டும், காசி யாத்திரைக்கு பின் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் முற்றிலுமாக மாறாக இருக்க வேண்டும். காசி யாத்திரையில் அத்தனை திருத்தலங்களிலும் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டேன், இறுதியாக கயாவிற்கு வந்து இங்கேயும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் சிரத்தியாக செய்துவிட்டேன், இனி என்னுடைய வாழ்வில் அமைதி நிலவி நான் என்னுடைய இறுதி நாட்களில் அமைதியாக இறைவனுடைய சரணாகதியை அடைய வேண்டும், அதுவரை எந்த பாவங்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் அடையாளமாக தான் காசிக்கு சென்றால் ஒரு காய், ஒரு கனி, ஒரு இலை இவைகளை நாம் விலக்கி கொள்ள வேண்டும் நம் வாழ்வில். அதிலும் நமக்கு விருப்பமான ஒரு காய் கனி இலைகளை விலக்கிக் கொள்வது முற்றிலும் உசிதமானது. இப்போ இந்த சடங்குகளெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்ளலாம். இப்போ இந்த விஷ்ணு பாத ஆலயம் இருக்கிறது இல்லையா, அங்கே மாலை வரை பிண்டங்களை போட்ட பிறகு அந்த விஷ்ணு பாதத்தை சுத்தம் செய்து அதை பூக்களால் அலங்கரித்து தரிசனத்திற்காக விடுவார்கள். அப்போ அந்த விஷ்ணு பாதத்தை நாம் சென்று தரிசிக்கலாம். இதை தவிர அங்கே மங்களகௌரி ஆலயம் என்று உள்ளது. இந்த ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இதை தவிர சாட்சி கோபர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த சாட்சி கோபாலர் ஆலயத்தையும் நாம் தரிசிக்கலாம். ஆக இந்த ஆலயங்களை எல்லாம் நாம் சடங்குகளை செய்த பின் தரிசிக்க வேண்டும். இப்போ இந்த கயா திருத்தலத்தில் இதோடு இந்த வழிமுறைகளை எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இப்போ இந்த கயா திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக எங்கே செல்ல வேண்டும் இதனை நாம் தொடர்ந்து அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டபாணி. நன்றி, வணக்கம்.